சேலம் மாவட்டம் அன்னந்தானம்பட்டி மணியனூரை சேர்ந்தவர்தான் அபிஷேக் மாறன் வயது இருபத்தி ஒன்பது சொந்தமாக மூன்று கார்கள் வைத்துள்ளார் அவற்றை சேலத்தில் உள்ள ஒரு டிராவல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு விட்டதோடு அதே நிறுவனத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநராகவும் வேலை செய்து வந்துள்ளார் அபிஷேக் மாறனுக்கு திருமணமாகி விட்டது கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய மனைவியும் குழந்தையுடன் அபிஷேக்கை பிரிந்து சென்று விட்டார் அதன் பிறகு தனது பாட்டியுடன் ஒரே வீட்டிலும் வசித்து வந்தார் இந்நிலையில்தான் கடந்த ஆறாம் தேதி காலையில் அந்த வீட்டின் மொட்டை மாடியில் கட்டிலில் அபிஷேக் மாறன் கழுத்து அறுக்கப்பட்டு சடலமாக கிடந்தது தெரியவந்தது இது குறித்து அன்னந்தானபட்டி காவல் ஆய்வாளரான சரோணன் நகர காவல் ஆய்வாளரான குமார் ஆகியோர் தலைமையிலான தனிப்படையினர் கொலையாளியை தேடி வந்தனர் கொல்லப்பட்ட அபிஷேக் மாறனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த நான்கு பெண்களுடன் தவறான தொடர்பு இருந்து வந்துள்ளது சம்பாதிக்கும் பணத்தை எல்லாம் அவர்களுக்காகவே செலவிட்டும் வந்துள்ளார் அத்துடன் அவர் கால் டாக்ஸி ஓட்டுநராக வேலை செய்து வந்த தாதகாப்பட்டி அம்மாள் ஏரி சாலை பகுதியைச் சேர்ந்த டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான பிரபாகரன் வயது இருபத்தெட்டு என்பவர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார் அப்போது ஏற்பட்ட அறிமுகத்தில் பிரபாகரனின் மனைவியுடனும் நெருங்கி பழகி வந்துள்ளார் இதையடுத்து காவல்துறையினர் சந்தேகத்தின் பேரில் பிரபாகரனையும் பிடித்து விசாரித்தனர் அவரும் எருமாப்பாளையம் ராமசாமி நகரை சேர்ந்த நண்பருமான அர்ஜுன் என்பவரின் மகனான அருண்குமார் இருபத்தி மூணு என்பவரும் சேர்ந்துதான் அபிஷேக் மாறனை கழுத்தறுத்து கொலை செய்திருப்பது தெரியவந்தது கொல்லப்பட்ட அபிஷேக் மாறனுக்கு அன்னந்தானம்பட்டி பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பல பெண்களுடன் தவறான தொடர்பு இருந்துள்ளது பிரபாகரனின் மனைவியுடனும் ஆரம்பத்தில் நட்பாக பழகி வந்த அபிஷேக் கொல்லப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே அவரை படுக்கைக்கு வருமாறும் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்து வந்துள்ளார் அதை பற்றி பிரபாகரனிடம் அவருடைய மனைவி கூறி அழுததால் ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் பிரபாகரன் தன் நண்பருடன் சேர்ந்து அபிஷேக்கை கழுத்தறுத்து கொலை செய்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து பிரபாகரன் அருள் ஆகிய இருவருமே காவல்துறையினர் கைதும் செய்தனர் நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்திய காவல்துறையினர் நீதித்துறை நடுவர் உத்தரவின் பேரில் இருவரையும் சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க